நான் தான் ரோஷன் பேசுகிறேன். ஆக்சசரிஸ் வேர்ல்டுலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 26/6/2022 நம்ம பெரிய நம்ம பிக் கேம் ஷோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் ஸ்பெஷலாக வந்து 3 கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னென்ன கிஃப்ட்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன எப்படி என்ன ப்ரொசீஜர்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2500 மதிப்புள்ள இயர்பட்ஸ், அதாவது ஏர்பாட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ், ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஏர்பாட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், 2500 மதிப்புள்ள கிடைக்கும். ரெண்டாவது ஆஃபர் என்ன, ரெண்டாவது கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2000 மதிப்புள்ள ப்ளூடூத் இயர்ஃபோன் கிடைக்கும் நமக்கு. மூணாவது கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவது கிஃப்ட்டில் 3 கிஃப்ட்டே இருக்குது உங்களுக்கு, சரிங்களா. மூணாவது வின் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மூணாவது ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு 3 கிஃப்ட் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா 1000 மதிப்புள்ள 3 கிஃப்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து A4 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி A4 வந்துடும். A4 சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவும் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீ கப் அதில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்செட் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஹெட்செட் வேணாங்கிறவங்களுக்கு வந்து ஃபோட்டோ கேஸ் போட்டு கொடுத்துருவோம். மொத்தம் 3 ஆஃபர் இருக்குது, 3 கிஃப்ட் இருக்குது. இதை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோட்டோ கேஸு, டீ கப்பு, மேஜிக் கப்பு, ரொட்டேட்டிங் லேம்பு எல்லாமே நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம என்ன அந்த ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தொடர்ந்து இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டோம். இப்போ நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் A2Z. இப்போ வந்து ஃப்ரேம்ஸ்லேருந்து எல்லாமே, இப்போ இந்த ஃப்ரேம்ஸு, அட்டை, வுட்டு எல்லாமே இதுலேருந்து நம்மளே ஃபஸ்ட்டு A2Z எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரியுமே நம்ம இது பண்ணிட்டோம். ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இருக்கிறதுல எவ்வளோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 70 ரூபா, 75 ரூபா, 80 ரூபா தான் இருக்கும். இதில் இன்னொன்று உங்களுக்கு பெனிஃபிட்டாக அந்த காலேஜ் பசங்க, ஹாஸ்டல் பசங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிட்டாக இருக்கிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 50-60 பேர் நமக்கு பின்னாடி இருக்கிறாங்க, நம்ம கஸ்டமர்ஸே இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பசங்க, ஹாஸ்டல் பசங்க அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம போடுறோம்ல அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ கேஸே 150 ரூபா, 200 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. பட் நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறனால இப்போ அந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாஸ்டல் பசங்க, காலேஜ் பசங்க, பார்ட் டைமாக இது பண்ணிட்டு இருக்கவங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா இல்லை 20 ரூபா சேர்த்தி கொடுப்பாங்க அவங்க. இப்போ நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 120 ரூபா, 130 ரூபா அந்த மாதிரி அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதனால நமக்கும் லாபம் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் லாபம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் இப்போ வேறு கடையில் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ கேஸ் 180 ரூபாய்க்குலாம் கொடுக்குறாங்க. பட் நம்மலாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதை வாங்கி அவங்க வந்து ஒரு 30 ரூபா, 50 ரூபா சேர்த்து விற்றாங்கன்னா அவங்க ஒரு 4-5 கேஸ் விற்றாலுமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரூபா சாலரியாக ஒரு நாளைக்கே கிடைக்கும். அப்போ மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே 10,000 ரூபா வந்துடும். இந்த இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பசங்கள்லாம் வந்து இந்த ஹாஸ்டல் பசங்க, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா. அவங்க ஃபோட்டோ கொடுத்தீங்கனாவே நம்ம இதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதே ஒரு பிஸ்னஸாக நீங்கள் சின்னதாகவே ஆரம்பிக்கலாம். இப்போ என்னோடய தொழிலாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி, இப்போ சின்னதாகவே நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த 70 ரூபா, இப்போ இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு 70 ரூபா, 75 ரூபா உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளி இதையே பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபாய் கேட்குறாங்க. 120 ரூபாய்க்கு கீழே யாரும் கொடுக்கறதில்ல. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபா, 80 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்குறோம். இதை வந்து நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாகவே எடுத்து பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு நீங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியே வந்து ஒரு 120 ரூபா, 200 ரூபா, 150 ரூபா அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை நம்ம பிரிய எப்படி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து 150 ரூபாய்க்கு கீழே யாரும் கொடுக்கறது இல்லை, சரிங்களா. இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட வாங்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னால உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தா ஒரு 50-60 பேர் நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு.
இன்னைக்கு என்ன ஆஃபர் இருக்குது, நாளைக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் கான்டெக்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குறைவாக தான் கொடுக்குறோம். இப்போ பெரிய ஃப்ரேமே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபோர் சைஸ்னு சொல்லுவாங்க, 12 கெட்டுன்னு. வெளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 450 to 500 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம உங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 250 to 300 அந்த அளவுக்கு தான் கொடுக்குறோம். இருக்கிறதுலே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால எவ்வளோ பண்ண முடியும், என்னால் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து மிஷினாக வாங்கிட்டு இருக்கோம். நம்ம உங்களுக்கு மிஷின்ஸாக வாங்கி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து இது மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் எடுத்து பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி பிஸ்னஸாக நீங்கள் பண்ணி எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் நம்பர் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணுங்கள். வெளியூராக இருந்தாலும் சரி, பார்சல் நம்ம எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஹாஸ்டலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு, இப்போ நம்மக்கிட்ட 100 ரூபாய்க்கு ஃபோட்டோ கேசியில் வந்து இது வந்து 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு நம்ம போட்டு இதை வந்து ஒரு 120 ரூபாய்க்கு அவங்கள்ட்ட கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஒரு 50 ரூபா நிற்கும். இது மாதிரி ஒரு 4-5 போட்டாலுமே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 250 ரூபா நிற்கும். அவங்க படிப்பு செலவுக்கு, அவங்க தேவைக்கு, அவங்க ஹாஸ்டல் திங்ஸுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் சொல்கிற வீடியோஸ் நான் போடுற டெய்லி, ஒவ்வொரு டெய்லியும் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எச்சாவும் வைக்கல, கம்மியாக வைக்கல, ரீசனபுளாக வைக்கிறேன். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியுது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை தேடி வராங்க, இல்லாட்டி வந்து நம்மளெல்லாம் தேடி யாரும் வர மாட்டாங்க. இவங்க என்னடா இப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஆனால் இதனால தான் தேடி நம்மளை தேடி வராங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் பசங்களாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் பசங்களாக இருக்கட்டும், நம்மளை தேடி வராங்க. இது தானே போனால் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தேடியே வந்து இந்த இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இது கன்ஃபார்ம் நான் சொல்கிறேன், இது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் பசங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, வீட்டிலே இப்போ வந்து சும்மா இருப்பாங்க, அவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த கேம் ஷோக்குள்ளே போகலாம். என்ன கேம் ஷோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3 gift நம்ம சொல்லியிருந்தோம்ல, அந்த 3 gift இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கான உண்டான வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டேட்டஸ் நம்ம இந்த வாட்ஸ்அப் இந்த வீடியோவை வந்து அவங்க லிங்க் வச்சு அந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவங்க போட்டிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வீடியோ பார்த்துருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் யாராச்சும் இப்போ 3 பேர் வந்து இப்போ நான் போட்டதுலேருந்து அப்லோட் பண்ணதுலேருந்து யாராச்சும் நீங்கள் 3 பேர் நீங்கள் வாலண்டியராக வந்து நான் பண்ணிக்கிறேன், எல்லாருமே பண்ணலாம். பட் யார் ஃபஸ்ட்டு 3 பேர் வந்து பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முதல் உரிமை கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ யாராச்சும் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கான உண்டானது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் டே வச்சுருக்கணும். நம்மளோட லிங்க்கை நம்ம இந்த சேனல் இந்த யூடியூப் லிங்க்கை வந்து இந்த வீடியோ லிங்க்கை வந்து அவங்க ஃபுல் டே வச்சுருக்கணும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த நம்ம இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர் பார்த்துருக்கணும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 175 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும் நம்மளோட சேனலை. அது அவங்களுக்கு இது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒருத்தர் வின் பண்ணியிருந்தார், 120 சப்ஸ்கிரைபர் இது பண்ணி அவர் வின் பண்ணியிருந்தார். அவர் நம்ம வந்து 70 or 75 நம்ம அவர் பண்ண சொல்லியிருந்தோம், பட் அவர் 120 சப்ஸ்கிரைபர் பண்ணி அவர் வின் பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் யாராச்சும் இப்போ வாலண்டியராக வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியராக வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ்க்கு, 2nd ப்ரைஸ்க்கு, 3rd ப்ரைஸ்க்கு ஃபுல்லாக நான் A to Z சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இந்த லிங்கை வந்து நம்ம வீடியோ லிங்கை வந்து ஃபுல் டே வச்சுருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அவங்க வந்து பார்த்துருக்கணும். அதாவது அவங்க வாட்ஸ்அப்பில் இருப்பாங்கல்ல, வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப்பில் வந்து 50 பேர் பார்த்துருக்கணும், 175 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 1st சப்ஸ்கிரைபர் 2nd சப்ஸ்கிரைபர்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மென்ஷன் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2nd ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இந்த லிங்க் வச்சுருக்கணும், நம்மளோட வீடியோ லிங்க் வச்சுருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 35 பேர் வந்து அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துருக்கணும், வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலை நம்ம பார்த்துருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 175 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தோம் சொல்லணும். 2nd ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 140 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும், 140 பேர்த்த வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் பண்ண வச்சா போதும், அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டாலே போதும். 3rd பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 4 ஃபுல்லாக சேம் அதே தான், 4 ஃபுல்லாக வந்து அவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்கணும்.
ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி ஒரு 30 பேர் வந்து அதில் போய் பார்த்துருக்கணும், 30 பேர் போய் அதில் பார்த்துருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 125 பேர்த்த வந்து அவங்க ஏற்றி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் விரும்புகிறீங்களோ நீங்கள் எனக்கு ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணி இது என்னென்ன ப்ரொசீஜர்னு கேட்டாலுமே நான் சொல்லிடுவேன். இதான் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்ம தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே மிஷின்லாம் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா இப்போ எல்லாருமே கேம்ஸ் விளையாடலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 3 பேருக்கு தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2500 மதிப்புள்ள வந்து இயர்பட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், ஏர்பாட்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2000 மதிப்புள்ள பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் இயர்ஃபோன் கிடைக்கும். மூணாவது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1000 மதிப்புள்ளது பார்த்தீங்க அப்படின்னா 3 கிஃப்ட்டு கிடைக்கும். மூணாவது மட்டுமே 3 கிஃப்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏஃபோர்ஸ் அதாவது 12K ஃப்ரேம் வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைக்கும். அவங்க ஃபோட்டோ வந்து ஃப்ரீயாக வச்சு நம்ம போட்டு கொடுத்துடலாம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன ஃபோட்டோ அனுப்பிச்சுறாங்களோ அதில் வந்து நம்ம டீ கப் போட்டு கொடுத்துடலாம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றா வந்து ஹெட்செட் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கேஸ் வாங்குறதா இருந்தாலுமே வாங்கிக்கலாம். இது யாரும் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.